போடலாம் நடந்த தெரியும் கடையில மறந்து இருந்து ஒன்றுமே இல்லை. திட்டங்கள் செய்கிறோம். உங்களோட பிள்ளைகள் வலுஷன் திட்டத்தில் இருக்கிறாங்க, அவங்க உங்களோட ஃபேமிலி இப்போ எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது உங்களுக்கு? இந்த ஃபேமிலி ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவோம் எல்லாம். பசல இப்போ எதுவும் வைக்கிற நேரம் நம்ம எல்லாம் செய்கிறது. ஓகே, மற்றபடி பன்னீர் எல்லாம் வயசு தான் போடுறவா வந்து பால் கறந்து வைக்கும் வந்து போடுவாள். எஸ்ஓடியில் அவங்க அந்த காசையில் உங்களோட லோனுகள் எடுத்து இதெல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த பிள்ளைகள படிப்பு செலவு எல்லாம் நீங்கள் ஓகே, தேங்க்யூ. ஹவுஸ் பண்ணிட்டீங்க? இப்போ நாங்கள் எழுதி வைக்க எழுது வருதுக்கில் கணக்கு வச்சுட்டோம். கணக்கு காய் விட்டுட்டோம். எங்கள் லோக்கல்லாம் கொடுக்குறீங்களா? வந்து சந்தைக்கலாம், சந்தைக்கலாம் கொண்டே கொடுப்போம். சாதாரணமாக ஒரு கே வந்து எத்தனை? 2 கிலோ தரக்கம், 2 கிலோ இருக்குது. குறைஞ்ச 2 கூட கூடனா 3-3.5 கிலோ இருக்குது. கிலோ காய் தான் அப்படி வரும், மற்றதெல்லாம் கணக்கான காய் வரும். 2-2.5 கிலோ. இதில் என்ன சவால்கள் உங்களுக்கு உண்மையாக இருந்தது? இதில் எங்களுக்கு வைக்க ஒரு காற்று காற்று பிரச்சனைகள் இதெல்லாம் வச்சுனாங்க. ஓகே, கரும்புகள் வச்சு இதெல்லாம் காற்று இல்லாட்டி அவரை விழுந்தோம். கண்ணாக்கா விழுந்துருப்போம் பாசி, வேலி இல்லாமல் நாங்கள் போய் இந்த சுற்றுவர வேலி இருக்கிற வேலையில் எங்களுக்கு காற்றுக்கு ஒன்றும் சரியில்லை. மற்றது அந்த வேலி வைக்கணுமென்ற விஷயம் நீங்கள் எப்படி கற்றுக்கொண்டீங்க? காற்று நாங்கள் இருக்கிற இதெல்லாம் வேலியாக தான் வாய்க்கிறோம் ஃபுல்லாக. இந்த வர விளவற்றே இல்லை, வர வாழைக்கு வச்சுருந்தாங்க அதுக்குள்ள ஃபுல்லாக அந்த மரம் வச்சுருந்தாங்க. இப்போ குறைவாக இருக்குதுனா அங்கே கரும்பு வச்சுருந்து இதுக்கும் வச்சுட்டோம். இந்த லைனும் கரும்பு பண்ணிட்டுருக்கோம். இதுக்கு அதை கண்டுகள் வச்சா அது கருப்பு வேலியாக வேல் வர அந்த யூடியூப்பில் பார்த்து பூச்சியை கண்ட்ரோல் பண்ணும். இந்த கரும்பு சோளம் அதுகள் கொடுத்தவங்களை யூடியூப் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணும். அது நேரம் இவையிலும் சட்டம் முருங்கையா? அது கொஞ்சமாக தான் வச்சுங்க. கணக்கு வச்சு நாங்களே விழுந்துட்டு இதில் பட்டது மற்றது போன மரம் இருக்கும் அந்த காத்துன வந்து கணக்கை விழுந்தேன். அதுல எல்லாம் பெரிய மரம் விழுந்தா அப்படின்ட்டு. எங்க பப்பாவுக்கு வருத்தங்கள் அப்படி ஒன்றும் இல்லை? பப்பாசிக்கு ஒரு வருத்தம் இல்லை. மற்ற நாங்கள் இது வரும் தரும் இதில் மஞ்சள் அடிச்சு அப்படி ஒரு வந்தது. அதுக்கு கல் இதுகள் குறைவாக இருந்தது. நேரத்தில் அதுகள் வண்டி அடிச்சு நாங்கள் மற்றபடி ஒரு நோய் பெற இல்லை. அழுக்கனாக வரும், அழுக்கனாக திருச்சி கரசல் அடிக்கிறோம். கரசல் அடிக்கிறோம், நீங்களே தயாரிக்கிறீங்களா? நாங்கள் தயாரிக்கிறோம். ஜூரில் மாட்டு ஜூரில் இதுக்கு எடுத்து வச்சு வேப்பங்க அதெல்லாம் எல்லாம் செய்து வச்சுருக்கோம். இதெல்லாம் யார் சொல்லுது? எல்லாம் யூடியூப் தான் எல்லாம் சொல்லுது. ஓகே, இதுதான் இந்த வெப்பியான ஃபென்சிங் வந்து இதுதான் நாங்கள் ப்ரோமோட் பண்ணுறோம். எல்லா ஃபென்சிங் இது வாழைகளுக்கும் அப்படி வச்சிருக்கீங்களா? வாழைக்கும் அங்கே புல்லுகள் நிற்குது. இப்போ இதில் கரும்பு நட்டுருக்குதா? இந்த சோளம் இந்த கிடையாது அங்கே கரும்பு தான் ஃபுல்லாக நடக்கும். அந்த நேர்வேலி ஓ அதே மாதிரி அங்கே அந்த பக்கமும் நட்டுருக்கும். அது பர்பஸ்லி தான் சேர்க்கிறீங்க வாழையை பாதுகாக்கிறதுக்கு? வாழையை பாதுகாக்க நீ அது கண்டுக்க வைக்கிறனாலும் அது சுயசனமாக இருக்கும். ஓ நோயில குணம் இந்த பூச்சி இலத்துல தடுக்கும்னு சொல்லணும். கரும்புகள் சோயில பூச்சி இல ஈர்க்கிற சக்தி இருக்காங்க. அதுக்கு அப்போ அதெல்லாம் கண்டுல பாதிக்கான்னு சொல்லணும். அதையும் கேட்டு வச்சிருக்கோம். ஓகே, அப்போ இந்த இடம் ஃப்ரீயாக விட்டுருக்கீங்க? இது இப்போ உளுந்து போட்டு அடிச்சிடாங்க, அடிச்சு இப்போ விட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி சோளம் இல்லை? ஓ இதுக்கப்புறம் சோளம் இது இதெல்லாம் சோளம்.
அதோட சைஸ். ஓ இதை கொடுத்தாந்து வேற தண்ணி என்ன மாதிரி தண்ணி உங்களுக்கு மோட்டார் இருக்குமா? தண்ணி திறந்தடிச்சுன்னு இருக்கு. திறந்துருக்கு. ஆ ஆ வாங்க விவசாயம் சில நேரம் நட்டம் வரும், சில நேரம் நட்டம் வரும், சில நேரம் கடன் லாபம் வரும். நட்டம் வர்றதுக்கு காரணம் என்ன? நட்டம் வர நோய் வர்றதுதான் பிரச்சனை. அந்த டைமுக்கு நாங்க இப்ப மருந்துகளை விசிறோம் தானே, இப்ப அந்த டைமுக்கு செய்தோம்னா வருத்தம் வர்றதை குறைக்கலாம். சரியான முறையில நாங்க இப்ப நாங்க இல்லாமல் இந்த டைமுக்கு வரதோ வர இல்லையோ இப்ப நாங்க இதுகள்லாம் நடிக்கிறோம். இப்ப நஞ்சு மருந்து இல்லாம ஜூரியன்கள் செட் பண்ணி தான் அடிக்க அதுகள் பெரிய அந்த சீட்ஸ் இதெல்லாம் முளைக்கும் கணக்கு. அந்த புல்லு கொட்டுற புல்லெல்லாம் வந்து வரையிடும், காணிக்க பரவிடும். இதுகள் நாங்க குடுக்கற சாப்பாடு தான். எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிற வழியால மீன் தொட்டி வரவங்களா நன்னீர் தாமரை ஒன்றுதான் போட்டால் முழுக்க வளர்ந்துட்டு. ஓகே ஓகே. மீன் இப்போ எவ்வளோ வளர்ந்துருக்கு மட்டும் தெரியல? மீன் மீன் இருக்கு. ஆ அப்படி மாதிரி வளரக்கூடிய மீன் இருக்கு. 100-150 கிராம் ஒரு மீன் கூடவே இருக்கும். காட்டில் கூட போட்டு எவ்வளோ காலம்? ஆ எவ்வளோ காலம் பார்த்துட்டாது பிடிக்கிற சீசன். 3 மாதம் வந்தால் ஹாவஸ் பண்ணுற சீசன் என்ன? ஆ 6 மாதம் ஆகும் ஐயா. 3 மாதம் சாப்பிடாங்க சார். நாங்கள் நம்மளும் 6 மாதம் என்ன 3-6 என்ன? இப்போ நீங்கள் மேஷ் ஒன்றும் இல்லை, அது நேச்சுரலாக நினைக்கிறேன்வாங்க நீங்க செய்து கொண்டிருக்கிறபடியால அந்த விஷயங்களை நாங்கள் இருக்கா நெக்டோட நாங்கள் கலைக்கிறோம். அவங்களுக்கு அதுக்குரிய சப்போர்ட்டை எடுக்கிறத நாங்கள் யோசிக்கிறோம். ஓகே தேங்க்யூ. ட்ரெடிஷ்னல் இதுதான் நீங்கள் பாவிக்கிறீங்களா இல்லை ஹைபிரிட் தான் பாவிக்கிறீங்களா? நாங்கள் கூட இதெல்லாம் ஊருணம் இந்த வண்டி நீங்கள் விதைகளை நீங்கள் நாங்கள் எடுத்து நாங்கள் முளைக்க இந்த வண்டி எடுத்து வச்சிருக்கோம். ஓகே தனிச்சு தான் முளைக்கல. இப்போ இதில் 3 லைன் பாவம் இந்த வண்டி போ புடோல் விட்டுருக்கோம் சைடில். ஓகே அது சீட்டு தான் இருக்கோம். நீங்களே உற்பத்தி செய்து நீங்களே நாங்களே போடுறோம். அதால உண்மையா வந்து நல்ல என்ன அறுவடை கூடுதா இல்லாட்டி அறுவடை வேறும் கூட வரும். ஹைபிரிட் வந்து ஓரளவுக்கு காய்ச்சி போட்டு ஒரு நின்று காய்க்கும் கூட. ஓகே மற்ற அந்த தரமா அந்த இதெல்லாம் காய்க்கானு காய் எல்லாம் ப்ரோ எல்லாம் வேற அது நல்ல வேண்டி போட்டு நாங்க ஃபுல்க பச்சை போடுறோம். இப்போதைய ஃபார்மர்ஸ் வந்து கூடுதலா வந்து ஹைபிரிட் தான் விரும்புறாங்க. லாபம் கூட ட்ரெடிஷனலா விரும்புறீங்க என்ன காரணம்? ஊரணம் நல்ல வந்து நாங்கள் எங்களுக்கு உங்களுக்கு தான் அந்த அனுபவம் இருக்கும். ஏன்னா கூடுதலாக இந்த காலத்துல இருக்க ஃபார்மர்ஸ் வந்து கூடுதலாக வந்து ஹைபிரிட் தான் விரும்புகிறாங்க. ஏன்னா கூடுதலாக கிடைக்குதுன்னு சொல்லி இங்கே ஹைபிரிட் வண்டி வந்து இங்கே டிமாண்ட் இல்லை. ஓகே
இந்த கிளிநொச்சி சந்தையில் கை பச்சை வண்டிக்கு டிமாண்ட் இல்லை. ஆனால் இதே மாதிரி இந்த வெள்ளை வண்டி கொண்டு போனால் நல்லா டிமாண்டாக போகும். அதால அப்போ நாங்கள் டிமாண்ட் கூட இதில் பார்த்து செய்கிறோம். ஓகே குட். அப்படி என்ன என்ன நீங்கள் பாரம்பரிய விதைகளை நீங்கள் பாவிக்கிறீங்க? நாங்கள் புடோல் சின்ன விளிஞ்சத்திய ஜாழ்ப்பாண புடோல் எடுத்து இங்கே போட்டு பாய்க்கிறோம் நாங்கள். மற்ற வெண்டியும் இங்கத்தியது தான். மற்ற மிளகாயும் ஊர் மிளகாய் தான் எடுத்து போட்டுருந்தாங்க. இப்போ நம்ம போட்டு கொஞ்சம் காய்ச்சல் மாறிக்கு நல்ல விளைவிட்டது. அதே அது பிறகு நீங்கள் அதை நீங்கள் சீட்ஸ் நாங்கள் எடுப்போம். எடுத்து நீங்கள் பாவிக்கிறீங்க? இந்த சோயாலாம் நாங்கள் எடுத்து வச்சு திருப்பி போட்டிருக்கோம். திருப்பி முடிச்சு நாங்களே செய்வோம். நல்ல விஷயம் பிரதிதான் காரியங்களை செய்யுங்க. மற்ற ஃபார்மர்ஸுக்கு நீங்கள் இதில் நீங்கள் எடுத்து செல்லணும். இது என்ன அது? இது பன்னீர் பாலில் தான் நீங்கள் செய்ய விற்கிறதா? நாங்கள் எங்கிற சாப்பாடு கொடுக்கறது. இப்போ மேலதிகமெண்டா வேறு வைஃப் இந்த இதில் இருக்கிறா. என்ன வேலூசண்டூவில் இருக்கிறா. வா வா இந்த கூட்டங்கள் அவங்க வைக்கிற பாய்ச்சி போவா பார்த்துட்டு. இதில் நல்ல லாபம் இருக்குது. நீங்கள் பாலை பாலாக கொடுக்குறத விட நீங்கள் லாபம் கூட லாபம் கூட எதிர்காலத்தில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நல்லா இருக்குது. கடலில் விற்கிற மாதிரி இருக்கணும். கொழுப்பு நீக்கி சாப்பிடுது. அவங்க கொழுப்பு கடையை நீக்கி விற்கிறது. நாங்கள் கொழுப்பு சாப்பிட்டு விற்கிறது. இஞ்சி பச்சை மிளகாய் சக்ஷா பண்ணியிருக்கோம். பச்சை மிளகாய் நாங்கள் மூணு நாலு ரூபாய் அடிச்சு நிற்கிறேன். இது கெமிக்கல் பகாடி அதாவது பழைய இதெல்லாம் கிடக்கும். அப்போ பழையக்கு நாங்கள் ரப்ஸ் கட்டுறோம். இப்போ பழைய இல்லை வைக்க கூட தானே இல்லை. இப்போ தான் காணி இது வந்து நாளைக்கு குத்தாக கொடுக்க தேவையில்லை. வேற காணியில் நாங்கள் பராமரித்து கொண்டு இருக்கிறோம் தானே. அப்போ குத்தகனும் கொடுக்க தேவையில்லை. அவன் இந்த காணியை வளமாக வச்சு தான் சரியாக வைக்கி. எவ்வளோ காலத்தையும் செய்யலாம். எவ்வளோ காலத்தையும் செய்யலாம். இந்த மிஷின் நாங்க வேற ஒரு மிஷின் கொஞ்சம் லேம் ஆசிரம் எழுப்பம் பிளான் பண்ண இது கொஞ்சம் சின்ன இடத்தை தானே கவர் பண்ண இந்த வாழை கடைக்கெல்லாம் இடம் கூட வீட்டையும் காய்ச்சி நாங்க ட்ரை தண்ணாக்களோட இது கொஞ்சம் ஜேர்மெண்டா ஸ்டில் நல்ல பயோகேஸ் செய்ய தான் நாங்க இதுன்ற ஒண்ணும் இப்ப நாங்க இந்த வெயில் சினங்களுக்கு இந்த தவறை வச்சுதான் இந்த செடிக்கு இருந்த 50,000 ரூபாய் அதில் பயோ கேஸ் எடுக்கிறது தான் அவைக்கு சொல்லியிருக்கோம். தர சொல்லி அப்போ உண்டு மிச்சம் கட்டணும். நாங்கள் கட்டுறது மாடு இது பால் எவ்வளோ எடுப்பீங்க? 8 லிட்டர் பால் வரும். எத்தனை மாடு நிற்கு? 2 பால் வரும். நாங்கள் பால் பண்ணை கொடுக்குறல. பன்னீர் செய்கிறோம் நாங்கள். வள்ளி அடிச்சும் செய்கிறீங்க? அடிச்சு எங்கே கொடுக்குறீங்க? நாங்கள் சாப்பிட்றது மற்றது இதுக்கு உயராகின்ற காணிக்காரர் அவைக்கும் அனுப்பி விடுவோம். நாங்கள் இங்கேருந்து விற்கிற இல்லை விற்கிற இல்லை தொடர்ந்து செய்ய போனோம். மற்ற ஃபார்மர்ஸுக்கு இப்போ நீங்கள் செய்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்களோட மற்ற ஃபார்மர்ஸுக்கு நீங்கள் அதை சொல்ல வேணும். அவங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுதான் வேர்ல்டு விஷயம் எதிர்பார்ப்பு. கால்நடைக்கு எதுவான விவசாயம் பெரும்பாலும் நிறங்களில் கூடுதலாக செய்யப்பட்டிருக்கு. தேங்க்யூ. ஓகே ஃபீல்டு ஒரு பார்ப்போம். இப்போ பெரிய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஏஐ வந்து டைமண்ட் சொல்ல விட அப்போ அவங்களுக்கும் நிரம்ப இடங்கள் கொடுக்குற வழியால் சில நேரங்கள் ஒன் டைமில் ரெஸ்ட்ஃபுல் சமையலாக இருக்கிற வழியால் அவங்களில் நிறைய பேர் கனடாவில் நிற்கிறாங்க. மற்றது வேர்ல்டு விஷன் இப்போ என் நாக்கில் ஹேவ் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு டிரெக்ட் அந்த சர்வீஸ் வந்து குயிக்காக அதை கிடைக்கணும். ஒரு வருத்தம் வந்துட்டு சொன்னால் அதுக்குரிய சொல்யூஷன் வந்து உடனே நம்ம கொடுக்கணும். நிரம்ப விஷயம் நீங்க செய்றீங்க. இங்கேயும் அங்கேயும் சக்ஸஸ் பண்ணப்படாம இருந்தாலும் கூட நிரம்ப விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது. நிறைய விஷயம் இருக்குது. அதை நீங்க வேர்ல்டு சம்பந்தப்பட்ட வேர்ல்டு ஸ்டாஃபோட உங்களோட தொழில்நுட்ப உத்தியோகத்தோட கதைச்சி பில்ஸாப்போட கதைச்சி இந்த விஷயங்களோட பாருங்க. அதே நேரம் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டோட நீங்கள் கனெக்ட் பண்ணி விடுங்க. இவங்களுக்கு சில சில விஷயங்களை நம்ம டியூன் பண்ணி விட்ட மாட்டா சரி. மற்றபடி எல்லா விஷயமும் அவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த விஷயத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி. இங்கே இருக்கு. அப்போ பீ கீப்பிங்கும் ஒரு சைடில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஆனால் கொண்டு கூட வரணும் என்ன? அது ஒரு தான்.
முதல் அடிச்ச அது செய்து கொண்டிருக்கிறது செட் பாவல் வகையை வீட காய்ச்சி பண்ணிருந்தாங்க. என்ன வித்தியாசம் நீங்க வளமையா நம்ம ட்ரெடிஷனல் செய்யறது மற்றது இறைக்கிறது புருவங்கள் வாழைக்கு பாத்தி அடிக்கணும். அப்போ அது இப்போ ஒரு உளுந்து விட்டுக்கோம் இந்த வாழையை அதை பாத்தி திருப்பி விட்ட வேண்டிய கட்டம் வரும். பாத்தி அடித்து வேக்கால் எடுத்து தான் தண்ணி கட்டணும். இது ரெயின்கோஸ்னா நாங்கள் ரெயின்கோஸை தூக்கினே போட்டு தண்ணி அடிப்போம். ஒரு கணக்கான புல் வர எங்கள்கிட்ட சின்ன மிஷின் இருக்குதுங்க, இது வந்து அப்படி நினைக்குது, அதை வச்சு நாங்கள் புல் அடித்து கொண்டு போட்டு. ஏன் நீங்கள் வளமையாக நம்ம பாத்தி கட்டி தானே இறைக்கிறோம், செலவு கூட வேறு என்ன காரணத்துக்கு வேறு இது எங்களுக்கு கொஞ்சம் லாபம் கூட மாதிரி இருக்குது. இந்த நாங்கள் முதல் இதுக்குள்ளே பாத்தி தான் ஃபுல்லாக இந்த வாழை பாத்தி வச்சு செய்தாங்க. செய்துட்டு திருப்பி தான் இஞ்சால வச்சு செங்க போட்டு இதெல்லாம் செய்தோம். செய்து பத்திரம் காட்டணும். இது கொஞ்சம் எங்களுக்கு தண்ணியிலும் கூட இந்த கணக்கான இதில் பிடிக்கிற உங்களுக்கு நீங்கள் பாத்தி கட்டி பார்க்கிறது இது வந்து உங்களுக்கு தண்ணி நிச்சயம் கொள்ளும் கூட அளவு நீங்கள் செய்வீங்க கூட. ஏன்னா மற்ற ஃபார்மர்ஸ் வந்து கூடுதலாக வந்து இந்த சிஸ்டத்துக்கு வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க, அவங்க இறைப்பில் தான் செய்யலாம் மாதிரி நான் தெரிஞ்சு இல்லைங்க. நாங்கள் முதலும் இறைப்பில் செய்து தான் எனக்கு பார்த்து பார்த்து இது நல்லா இருக்குது. இப்போ இதிலேயே நாங்கள் ஃபுல்லாகவே எல்லாரும் தான் மாற்றி கொண்டிருக்கோம். நீங்கள் மற்ற ஃபார்மர்ஸி சம்மந்தமாக நீங்கள் ஷேர் பண்ண இல்லையா? ஓ காய்ச்சி இருக்கும் அவரில் சுண்டர் கூட மாற்ற எல்லாருக்கும் போட்டேன் முதல் பார்த்து தான் கட்டுறேன். இந்த ஏரியாக்கெல்லாம் அப்போ எத்தனை பேர் உங்களை பார்த்து அப்படி மாறி இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் எல்லாரும் இதுன்றது தானே வேலை சும்மா நோம்பல் கொஞ்சம் வச்சிருக்காக்கள் பார்த்து தான் வச்சு செய்யணும். கூட வச்சுருந்தா கொஞ்சம் கூலி போகும் எங்களுக்கு. இதெல்லாம் இதுன்னா சில நேரம் ஒரு அத்தனை நூறு நேரம் பராட்டியும் நாங்களே வேலையை சுகமாக்கி விடணும். தண்ணி போடுற மட்டும் தானே கூடலாம். பசங்க என்ன யூஸ் பண்ணுறேன் கூட கெமிக்கல் கூட பாதிக்கும். என்ன பாதிக்கும் நாங்கள் செய்யலை இங்கே, ஆனால் நாங்கள் ஆட்டரும் ஆட்டர் வழி எடுப்போம். எங்கிட்ட மாடு நிதி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வெட்டி தாக்குறோம் நாங்கள் வாழைக்கு. வர கஞ்சியெல்லாம் வெட்டி அப்படி காட்டுவோம் நாடு வழியை. ஸோ இப்போ கூடுதலான ஃபார்மர் இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக அவங்க வந்து கெமிக்கல் தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி நீங்கள் மட்டும் இதை நாங்கள் ஏன் பாதிக்கிற இல்லை குறைவாக இருந்தால் எங்களை உடல் நலத்தை நாங்கள் கற்றுல கொண்டுறோம். மட்டும் எங்களோடையில் நாங்கள் செய்கிற உற்பத்தி பொருள் வந்து மற்ற ஆக்களுக்கு பிரிக்கணுமா அப்படிங்கிற செய்யணும். கட்டங்க வராங்க சொல்லாங்க அந்த அதை கூட பார்த்து நாங்கள் செய்யணும். ரெண்டு விஷயம் எப்படி லாபம் உங்களுக்கு கூட கிடைக்கல கெமிக்கல் லாபம் கிடைக்கல? நாங்கள் அந்த அதுக்கெல்லாம் செய்து நாங்கள் நாங்கள் எல்லாம் வைக்கிறது ஒரே தரம் பத்தில் முதலே வைப்போம். எருவெல்லாம் வைப்போம். யூரிய மற்ற பத்திரம் மறந்து அடிப்போம். கண்டுகளுக்கு இந்த கால்சியம் காணாட்டி கால்சியம் அந்த அதுகள் நாங்கள் கண்டு அதுகள் தெளிக்கிறது அதுகள் விசிடுறது. மற்றபடி வைக்கிற ஒரே இப்போ வைக்க போகிறோம்ன்ற பத்தில் கெமிக்கல் வைக்கிற நாங்கள் வைக்கிறோம்னா முதலே வைப்போம். நாங்கள் ஸ்டார்ட்லேயே முழு பத்திலையும் வைப்போம். அதுக்கு பிறகு வைக்க மாட்டோம். நீங்கள் எப்பயாவது மண் பரிசோதனை செய்திருக்கீங்க? ஓ மண் பரிசோதனை செய்திருக்கோம். நாங்கள் இப்போ முதல் முதல் எங்கள்கிட்ட கண்டுகளில் கத்திரியெல்லாம் பட வலிக்கிறாரு. அதை நாங்கள் ஏற்றி அவை கொடுத்து மண் பரிசோதனை அது சொன்னால் பொட்டாஸ் கூட இருக்குது வேறு ஜூரியா இல்லை. அப்போ அதெல்லாம் நாங்கள் மாட்டெல்லாம் மாடெல்லாம் பலவுக்குள்ளே கட்டுறது பறவை 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 கட்டுறது கட்டி காய்ச்சி உழுது விடுது. அதுக்கு
இப்போ வைக்க போகிறோம் இதில் பாகல் வைக்க போகிறோம் அந்த அறவழியை பிடிக்கிட்டு பாகல் வைக்க போகிறோம். மற்ற கணக்காக இதுன்னு இருக்குது தாக்கம் இதுக்கெல்லாம் தோரணம் போட்டிருக்காங்க முளைச்சது கூடாது ஆனால் நல்ல தாக்கமாக வர்றது இருக்க மாடுகள் கட்டி நாங்கள் குழு இருக்கணும் கேட்போம். அதனால் அந்த இருக்கிற வச்சு அங்கே வர போட்டு அதெல்லாம் ட்ரிப்புக்கில் செய்துதானே அதெல்லாம் கொஞ்சம் சோயாவும் போட்டுனாங்க அரை கிலோ சோயா இதில் இந்த குரோப்பிங் செய்யுங்க பாப்பா செய்கிறோம் கேஷ் க்ரோப்ஸ் கடையில் அவங்க செய்கிறாங்க இந்த க்ரோப் சிஸ்டமும் இருக்குது இதில் பெதம்புரோட்டும் வச்சிருக்கோம் ஒரு லைன் பெதம்புரோட் ரெண்டு பக்கம் டிபார்ட்மெண்ட்டாக கூப்பிட்டாங்க ஏஐ கூப்பிட்டாங்க ஏஐ இன்னும் வாரண்ட் வரத்தாங்க தர அவருக்கு மிஸ் மேலே கூடாதாங்க ரெண்டு மூணு இது பாக்குறதான் கால் பண்ணி வாரன் வாரன் சொன்னவன் அவசரம்னா இருக்க சொல்லி வந்தது சார்னதெல்லாம் சொல்லுவேன் நாங்க ஜெயில் அடிக்கடி தொடர்பு கொடுறதால